இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நேயர் ஒருவர் திருமுழுக்கு பதிவேட்டில் உள்ள தனது பெயரில் ஒரு சில எழுத்து பிழைகள் உள்ளன என்றும், ஆனால் சிவில் ஆவணங்களில் சரியாக உள்ளது என்றும், திருமணம் செய்வதற்கு முன் அந்த எழுத்து பிழையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லையெனில் தனது திருமண சான்றிதழில் திருமுழுக்கு பதிவேட்டில் எழுத்து பிழையுடன் உள்ள பெயர்தான் பதியப்படும், அதை வைத்துக் கொண்டு சிவில் திருமண சான்றிதழ் பெறும்போது பிரச்சனைகள் வரும் என்றும் கூறி அதனை சரி செய்வது எப்படி என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, நேயருடைய இந்த கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பலருக்கு இது போன்ற சிக்கல்கள் வருவதை பார்க்கிறோம். இந்த நேயர் சொல்வது போன்று திருமுழுக்கு பதிவேட்டில் உள்ள பெயரில் உள்ள எழுத்து பிழைகளை சரி செய்து கொண்டால் அவருக்கு மிகவும் நல்லது. திருமுழுக்கு பதிவேட்டில் உள்ள பெயரை குறித்து பொதுவாக 5 வகையான பிரச்சனைகள் எழும். அவை: 1, பெயரில் எழுத்து பிழை இருக்கும் சூழ்நிலை; 2, திருமுழுக்கு பதிவேட்டில் ஒரு பெயர் சிவில் ஆவணங்களில் முற்றிலும் வேறு பெயர் இருக்கும் சூழ்நிலை; 3, திருமுழுக்கு பதிவேட்டிலும் சிவில் ஆவணங்களிலும் உள்ள பெயரை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள விரும்பும் சூழ்நிலை; 4, ஒரு பட்டப்பெயரை அல்லது பொதுவாக அழைக்கப்படும் பெயரை தனது பெயரோடு சேர்த்து கொள்ள விரும்பும் சூழ்நிலை; 5, திருமுழுக்கு பதிவேட்டில் தமிழ் மொழியில் ஒரு பெயரும் சிவில் ஆவணங்களில் அந்த தமிழ் பெயரே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சூழல். இந்த 5 சூழ்நிலைகளிலும் உள்ள சிக்கல்களை எப்படி சரி செய்வது என்று ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். முதலாவதாக, திருமுழுக்கு பதிவேட்டில் ஒருவருடைய பெயரில் எழுத்து பிழை இருந்தால் அவருடைய சிவில் சான்றிதழ்களை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு பங்கு குருவே அந்த எழுத்து பிழையை சரி செய்யலாம். இதற்கு மறைமாவட்ட ஆயருடைய அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. திருமுழுக்கு கொடுத்த குருவே அங்கு இருந்தால் அவரே அதை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் திருமுழுக்கு கொடுத்த குரு இல்லாத சூழலில் பங்கு குருவே எழுத்து பிழையை சரி செய்து தனது சுருக்கமான கையெழுத்திட்டு தேதியிட வேண்டும். இதனை கருத்துரை கட்டத்தில், அதாவது ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் எழுதுவது மிகவும் நல்லது. ஏற்கனவே எழுதப்பட்ட பெயரை அடித்தோ அல்லது திருத்தியோ எழுதாமல் இருக்க வேண்டும். திருமுழுக்கு சான்றிதழ் கொடுக்கும் போது எழுத்து பிழையற்ற பெயரை எழுதி வழங்கலாம். 2, திருமுழுக்கு பதிவேட்டில் ஒருவருடைய பெயர் ஒரு விதமாகவும் அவருடைய சிவில் ஆவணங்களில், அதாவது பள்ளிக்கூட மாற்று சான்றிதழ், கடவு சீட்டு, ஆதார் அட்டை, பேங்க் அக்கவுண்ட் போன்றவற்றில் வேறு பெயர் இருக்கும் சூழல் எழுந்தால் சிவில் சான்றிதழ்களில் உள்ளது போன்றே தமது பெயர் திருமுழுக்கு பதிவேட்டிலும் இருக்க வேண்டும் என்று ஒரு நபர் விரும்பினார், பங்கு தந்தை திருமுழுக்கு பதிவேடு மற்றும் சிவில் ஆவணங்களில் உள்ள பிறந்த தேதி, பிறந்த இடம், பெற்றோரின் பெயர்கள் போன்றவை சரியாக இருக்கிறதா என ஒப்பிட்டு பார்த்து அப்படி சரியாக இருந்தால் நம்பத்தகுந்த சாட்சியங்களின் அறிக்கையை, அதாவது 2 பெயர்களும் ஒருவரைத்தான் குறிக்கின்றன எனவும், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது மற்றும் பிற சிவில் ஆவணங்களில் வேறு பெயர் தவறுதலாக கொடுக்கப்பட்டது என அறிக்கையிட்டால் பங்கு தந்தை அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் மறைமாவட்ட ஆயருக்கு அல்லது அவர் அதிகாரம் அளித்துள்ள மறைமாவட்ட அலுவலக செயலருக்கு அனுமதிக்காக அனுப்ப வேண்டும். நோட்டரி பப்ளிக்கின் சான்றளித்த ஆவணத்தை அளிப்பதும் நல்லது. ஆனால் தற்போது அரசாங்கமே அந்த நடைமுறையை ஆதரிப்பதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மறைமாவட்ட அலுவலகத்திலிருந்து அனுமதி பெற்றவுடன் திருமுழுக்கு பதிவேட்டில் அவரது பெயர் உள்ள வரிசையில் உள்ள கருத்துரை கட்டம், அதாவது ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் சிவில் ஆவணங்களின் படியும் வாக்கு மூலங்களின் அடிப்படையிலும் அவருடைய பெயர் புதிய பெயரை குறிப்பிட்டு இவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை எழுத வேண்டும். திருமுழுக்கு சான்றிதழ் அளிக்கும் போது அச்சான்றிதழில் புதிய பெயரை எழுதி தருதல் வேண்டும். 3, திருமுழுக்கு பதிவேடு மற்றும் சிவில் ஆவணங்களில் ஒரே பெயர் இருந்து எல்லா ஆவணங்களிலும் பெயரை முற்றிலுமாக மாற்றி
வேறு புதிய பெயரை கொடுக்க வேண்டும் எனில் அந்த புதிய பெயர் தமிழ்நாடு அரசிதழில், அதாவது கவர்மெண்ட் கெசட்டில் பிரசுரிக்கப்பட வேண்டும். அதற்கு வழக்கறிஞர்கள் உதவி செய்வார்கள். அந்த அரசிதழில் வெளியானதன் நகலை பங்கு தந்தையிடம் கொடுக்க அவர் அதனை மறைமாவட்ட ஆயருக்கு அல்லது அவருடைய அனுமதி பெற்ற மறைமாவட்ட அலுவலக செயலருக்கு அனுப்பி அனுமதி பெற வேண்டும். அதன் பிறகு நான் முன்பு சொன்னது போன்றே திருமுழுக்கு பதிவேட்டில் ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் அந்த புதிய பெயரை பதிய வேண்டும். நான்காவதாக, ஒருவர் பொதுவாக இன்னொரு பொது பெயர் அல்லது பட்ட பெயருடன் அழைக்கப்பட்டார், அதனை திருமுழுக்கு பதிவேட்டில் பதிய வேண்டும் என்றால் மறைமாவட்ட ஆயர் அல்லது மறைமாவட்ட அலுவலக செயலரின் அனுமதி பெற்று திருமுழுக்கு பதிவேட்டில் ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் இவர் பொதுவாக இந்த பெயரில் அழைக்கப்படுகிறார் என்று எழுத வேண்டும். திருமுழுக்கு சான்றிதழில் ஒரிஜினல் பெயரோடு இந்த பெயரையும் சேர்த்து எழுதி தரலாம். ஐந்தாவதாக, திருமுழுக்கு பதிவேட்டில் ஒரு பெயர் தமிழிலும், அதாவது சூசை என்றும், சிவில் ஆவணங்களில் அந்த பெயரின் ஆங்கில மொழிபெயர்ப்பு அதாவது ஜோசப் என்றும் எழுதப்பட்டிருந்தார். மற்ற தகவல்களை சரிபார்த்து அவை அனைத்தும் ஒத்துப்போகும் பட்சத்தில் மறைமாவட்ட ஆயர் அல்லது மறைமாவட்ட அலுவலக செயலரின் அனுமதி பெற்று சிவில் ஆவணங்களில் உள்ளது போன்று திருமுழுக்கு பதிவேட்டில் அந்த பெயரை ஒட்டியுள்ள ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக மூன்று கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, திருமுழுக்கு பதிவேட்டில் அடித்தல் மற்றும் திருத்தல் இல்லாமல் ரிமார்க் காலம் என்ற கட்டத்தில் எந்த ஒரு திருத்தத்தையும் எழுத வேண்டும். இரண்டு, எழுத்து பிழை தவிர மற்ற திருத்தங்களுக்கு மறைமாவட்ட ஆயரின் அனுமதி பெற வேண்டும். மூன்று, ஒவ்வொரு மறைமாவட்டத்தின் தனிச்சட்டத்திலும் இது குறித்த விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகள் இருந்தால் அவற்றை பின்பற்ற வேண்டும். நான் கூறியவை அனைத்தும் பொதுவாக கடைபிடிக்கப்பட வேண்டியவை. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.